ஒட்டுமொத்த மாதமே வந்து மகளிருக்கான மாதமாக நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். அவர்களுக்கான நிறைய சேவைகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம், அவருக்கான நிறைய திட்டங்களையும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த காப்புறுதித்துறை அல்லது பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளும் போது நான் நினைக்கிறேன், இந்த வடகிழக்கை பொறுத்த மட்டிலே மேலதிகமாக சமூகத்துக்கு நிறைய சேவையாற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இன்வெஸ்ட்மெண்ட் என்று நாங்கள் பேங்கில் போய் போகிற ஒரு விஷயத்தையும் இன்சூரன்ஸையும் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இன்சூரன்ஸ்னால் இன்சூரன்ஸாக பார்க்கப்படணும், அது வந்து இப்போ எங்களுடைய காப்பு. பிண்டைக்குரிய மருத்துவ செலவுகள் எடுத்தோம்னா எங்களுக்கு நாங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ள முடியாத அளவுக்கு அதனுடைய அதிகரிப்பு கூடிக்கொண்டே போகுது, அதனுடைய தேவைப்பாடும் கூடிக்கொண்டே போகுது. ஆகவே இந்த ஒரு வகை வருமானத்தின் 10% தான் நாங்கள் அதாவது இதுக்கு நாங்கள் ஒதுக்க சொல்கிறோம். ஆனால் வந்து சிலாக்கள் வந்து அதுக்கு மேலதிகமாக இன்னும் கூடுதலான தேவையை நோக்கி இல்லாட்டி அவர்கள் பிள்ளையான ஒரு சாதாரணமாக ஒரு முதலீடு செய்ய போகிறோம் அல்லது ஒரு காப்புறுதி செய்ய போகிறோம் என்றாலுமே கூட அந்த நிறுவனம் பதியப்பட்டு இருக்கிறதா, மத்திய வங்கிக்குள்ளான அது அங்கீகாரம் வழங்கப்பட்டு இருக்கின்றதா என்ற விடயத்திலையுமே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். சமகாலத்திலே அதிகமாக இந்த மாதம் மகளிர் தினம் சார்ந்த உரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. ஒரு பெண்ணினுடைய பொருளாதார சிறத்தன்மைதான் அவளை இந்த சமூகத்திலே அடையாளப்படுத்துகிறது. ஒரு காலத்திலே பெண் குடும்பம் வீடு வீட்டு பொறுப்புகள் என்ற நிலையிலிருந்து இன்றைக்கு தொழில் தொழிற்சந்தை சார்ந்து நகர்ந்திருக்கிறார்கள். பெரும்பாலான சேவை துறைகளிலே பெண்களினுடைய வீதம் மிக அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்து ஆய்வு ரீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றளவும் பெண்ணை நம்பியதாக பல்வேறுபட்ட குடும்பங்கள் இயங்கி வருகிறது. அதில் குறிப்பாக வடக்கு கிழக்கு போரின் பின்னரான காலப்பகுதிகளிலே அதிக விதவை தாய்மார்கள், விதவை தாய்மார்களினுடைய பொருளாதாரத்திலே இயங்குகின்ற குடும்பங்கள் என்று சமூகம் இன்னொரு தளத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த நிலையிலே இந்த மகளிர் தினம் சார்ந்த உரையாடல்களிலே பெண்ணினுடைய சேமிப்பு, பெண் சார்ந்த தொழில் முயற்சிகள், அதற்கு இங்கே இருக்கின்ற வங்கித்துறையினருடைய செல்வாக்குகள் எந்தளவு தூரம் இருக்கிறது என்பது பேசப்பட வேண்டிய ஒரு உரையாடலை திறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. ஏனென்றால் பெண்களினுடைய நிலைப்பாடு சார்ந்து, அவர்களினுடைய பொருளாதார நிலைமைகள் சார்ந்து, சட்ட ரீதியற்ற பண பரிவர்த்தனைகள் மூலம் பலரினுடைய உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது என்ற செய்திகளும் அண்மைய நாட்களிலே பதிவாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இவை சார்ந்த ஒரு உரையாடலை முன்னெடுப்பதற்காக இன்றைய தினம் நாங்கள் 2 அதிதிகளை அழைத்து வந்திருக்கிறோம், அவர்களை அறிமுகம் செய்கிறோம். இன்றைக்கு வங்கியல் துறையைச் சேர்ந்த நடராஜா சுகுணன், ராமலிங்கம் ரோக்ஸின், இந்த 2 பேரையும் வைத்துத்தான் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சி விரிவடைய காத்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் நடராஜா சுகுணனும் இந்த ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று. இன்றைக்கு இந்த ஒரு வங்கியல் துறை சார்ந்து பெண்கள் இது ஒரு பேசுபொருளை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. ஒரு சேவை துறையிலிருந்து வங்கியல் துறையிலும் பெண்களினுடைய பங்கேற்பு என்பது அதிகரித்திருக்கிறது, அவர்கள் தொழில் சார்ந்து அதிகரித்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. உண்மையிலே இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உங்கள் அவதானம் சார்ந்து எந்தளவு தூரம் பெண்கள் இந்த துறை சார்ந்து உள்ளிருத்திருக்கிறார்கள், உள்வந்திருக்கிறார்கள்? வெல்கம், வணக்கம். அதே நேரம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஐபிசி தமிழுக்கு எங்களை அழைத்தமைக்காக. என்று சொன்னால் எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தவரையில் இன்று HNB அஷூரன்ஸை பொறுத்தவரையில் நாங்கள் இன்று HNB என்னுடைய ஒரு கிளை நிறுவனமாக, இணை நிறுவனமாக நாங்கள் HNB அஷூரன்ஸ் இருக்கிறோம். இன்று வங்கியல் துறையிலும் எடுத்து கொண்டாலும் சரி, இன்றைக்கு அதனுடைய சார்பான காப்புத்துறைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஸ்பெஷலாக வடக்கு கிழக்கில் பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் வந்து இன்று பெரிய ஒரு சவாலான நிலைப்பாடு இருந்தது போருக்கு பிற்பாடு பின்னான காலத்தில். எப்படிப்பட்ட ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பது, எப்படிப்பட்ட ஃப்யூச்சர் எங்களுக்கு இருக்க போன்றது ஸ்பெஷலாக பெண்களுக்கு இருந்தது. ஸோ அந்த வகையில் எங்களோட கம்பெனியை பொறுத்தவரையில், அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தவரையில் நாங்கள் நிறைய பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். என்று பார்த்திங்கன்னு சொன்னால் பெண் என்ற வந்து ஒரு முக்கியமான பங்கு இன்றைக்கு அவர்களுக்குரிய பெரிய ஒரு பார்ட் இன்றைக்கு இருக்குது அவர் லைஃப்பில். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு பெண்ணானவள் வந்து ஒரு தாயாக, ஒரு சகோதரமாக, மனைவியாக, நண்பியாக இன்றைக்கு நிறைய ஒரு பாட்டை இன்றைக்கு அவங்க வந்து அவங்க வாய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான என்ன நாங்கள் செய்கிறோம் என்று பார்க்கும்போது அப்படி ஒரு முன்னுதாரமாக இருக்கிறவர்களுக்கு எங்கெண்ட துறையால் என்ன நாங்கள் செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாங்கள் நிறைய வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கிறோம் அவர்களுக்கு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா எங்களோட நார்த்தன் ஈஸ்டில் வடகிழக்கில் 430 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணி நம்ம, அதாவது ஸ்டாஃப்ஸ், அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 நம்பர்ஸ் லேடிஸ் தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணினோம். ஸோ என்னை பொறுத்தவரையில் வந்து இன்னும் பெண்களுக்கான இடம் மேலும் ஒதுக்கப்பட வேண்டும்ன்றதில் எங்களோட முக்கியமான எங்கள் நிறுவனத்துக்கு அந்த பங்கு இருக்குது. அந்த வகையில் தான் இந்த மாதம் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து
லியகரசன் சொல்லி இன்றைக்கு பெண்களுக்கான ஒரு மாதமாக உங்களுக்கு தெரியும் மார்ச் 8 வந்து பெண்கள் உலக பெண்கள் மகளிர் தினம். ஸோ அந்த மகளிர் தினத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அன்றைய தினத்தை மட்டும்தான் கொண்டாடி போட்டு மகளிர் தினமாக எடுத்துக்கொள்ளினோம். ஆனால் எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரை அப்படி இல்லை. இந்த மாதம் நின்று தொடக்கம் முதலாம் தேதியிலிருந்து மாதம் முடிவு வரைக்கும் நாங்கள் அந்த ஒட்டுமொத்த மாதமையே வந்து மகளிருக்கான மாதமாக நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். அவர்களுக்கான நிறைய சேவைகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அவர்களுக்கான நிறைய திட்டங்களையும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் வந்து மகளிரை முன்னிலைப்படுத்தி நான் நினைக்கிறேன் இன்று வடக்கு கிழக்கில் வடக்கிழக்கு மட்டுமில்லை இந்த இலங்கை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் எங்கள் நிறுவனம் இன்றைக்கு ஒரு முன்மாதிரியாக அவர்களுக்குரிய செய்திட்டம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, ஒரு இந்த விடயம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த போருக்கு பின்னரான காலப்பகுதி நீங்கள் சொல்லியிருந்த அந்த விடயத்தில் தான் நான் வருகிறேன். போருக்கு பின்னரான சமுதாயம் அதிக உதவிகளை வங்கிகளிடமிருந்து தான் எதிர்பார்த்தது. அதிலும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சார்ந்து பல்வேறுபட்ட உதவிகளை எதிர்பார்த்தது. ஆனால் அதற்கு மறுதலையாக இந்த சட்ட ரீதியற்ற அல்லது சிக்கல் தன்மையான அதிக வட்டியை எதிர்நோக்குகின்ற சூழ்நிலைகளுக்கு சில பெண்கள் மாட்டுப்பட்டு அவர்களினுடைய வாழ்க்கை அது சார்ந்து அவர்கள் தவறான முடிவுகள் எடுத்த சம்பவங்களும் வடக்கு கிழக்கிலே அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு வங்கியலை ஒரு வங்கியை ஒரு உதவி சார்ந்து அல்லது ஒரு தங்களுடைய வியாபார பரிவர்த்தனைக்காக நாடுகின்ற வீதங்கள் எந்த அளவு தூரத்தில் இருக்கிறது? எல்லோருக்கும் கேள்வி. என்னென்னு சொன்னால் எங்களுடைய இப்போ ஹெச்என்பி பொறுத்தவரையில் ஹெச்என்பி அஷூரன்ஸ் என்ற வகையில் நாங்கள் வந்து இப்போது நிறைய வாடிக்கையாளர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் அதாவது பெண்கள் தலைமையை இருக்கின்ற குடும்பங்கள் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எங்களுடைய திட்டங்களை அவர்கள் விரும்பி எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் இப்போ முதலீடு வேறு காப்பீடு வேறு. இப்போ நாங்கள் வந்து அதை நாங்கள் ஒன்றாலும் ஒன்றுபடுத்தி பார்க்கக்கூடாது. இப்போ எங்களை சிலாக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்று நாங்கள் பேங்கில் போய் போகிற ஒரு விஷயத்தையும் இன்சூரன்ஸையும் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் நினைக்கிறோம்னா இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸாக பார்க்கப்படணும். அது வந்து இப்போ எங்களுடைய காப்புறுதி, அதாவது எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் இவ்வளோ காலத்துக்குன்னு சொல்லப்படுற ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு பூர்ண ஒரு பாதுகாப்பு திட்டம் வழங்கப்படுது. இப்போ வங்கியில் பார்க்கும்போது அங்கே வந்து முதலீடுன்னு சொல்லும்போது அந்த முதலீடு இப்போ நாங்கள் 4 வருஷமோ 5 வருஷமோ அந்த முதலீடு நாங்கள் செய்யும்போது இப்போ ஃபிக்ஸ்ட் டிபாசிட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. அப்போ அதில் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்து முடிய சொல்லப்பட்ட தொகை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ லோன் சிஸ்டம் அப்படிலாம் இருக்குது. இப்போ எங்களிலேயும் வந்து நாங்களும் லோன் சிஸ்டம் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் என்ன சொன்னால் இது நிறுவனம் தானே. இப்போ நாங்கள் அந்த நிறுவனத்துக்கான சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் நாங்களும் சில விஷயங்களை நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். அப்போ அப்படி கொடுக்கும்போது அந்த காலகட்டத்துக்கு அந்த லிமிட்டுக்குள்ளே அவர்கள் அந்த அதை அவர்கள் மீளை செலுத்த பட்சத்தில் அதாவது எங்களோட கம்பெனிஸாக வந்து நாங்கள் சில ஒபிஷனல் ரூல்ஸ் நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஸோ அது வந்து சில ஆக்களால் கட்ட முடியாத நிலைமைகள் வரும்போது அப்படி சில பாதிப்புகள் நடக்கிறது. ஆனால் உண்மைக்கும் அதற்கு நாங்கள் எந்த விதத்திலையும் பொறுப்பு கூற முடியாதுன்னு நினைக்கிறேன். சொன்னால் அவர்கள் எடுக்கும்போது சரியான தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி இவ்வளவு என்னால் இவ்வளவு என்னால் செலுத்த முடியும். அதை நார்மலாக நாங்கள் எங்களோட இன்சூரன்ஸ் பார்க்கும்போது எப்படி நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு வகை வருமானத்தின் 10% நாங்கள் அதாவது இதுக்கு நாங்கள் ஒதுக்க சொல்கிறோம். ஆனால் வந்து சிலாக்கள் வந்து அதுக்கு மேலதிகமாக இன்னும் கூடுதலான தேவையை நோக்கி இல்லாட்டி அவர்கள் பிள்ளையான ஒரு மைண்ட் செட் சொன்னால் இப்போ நாங்கள் அவர்கள் எல்லாருக்குமே வந்து தெளிவாக தெளிவான விளக்கம் கொடுத்து தான் நாங்கள் அவர்களுக்கு இதை கொடுக்குறோம். ஆனால் சிலர் வந்து அதை வந்து பிள்ளையாக உணர்ந்து எடுத்துக்கொண்டு அதை கண்டினியூஸாக போக முடியாத பட்சத்தில் ஃபெயில் ஆகிற காரணங்கள் சாத்துக்குறும் இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் சில முடிவுகள் அப்படி பிள்ளையாக நடந்துகிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எங்களோட பக்கத்தில் வந்து அப்படி நாங்கள் அப்படி பெரிய ஒரு இதை நாங்கள் பார்த்ததில்லை. சரி, நன்றி. நான் நினைக்கிறேன் உங்களிடம் இன்றைக்கு ஒரு வங்கியல் துறை இது சார்ந்த ஒரு சிக்கல் காப்புறுதி சார்ந்த விடயங்களை பேசுகிற போது மக்களுக்கும் இந்த வங்கியல் துறைக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு இடைவெளி தான் அதிகம் பேசுபொருளை உருவாக்குகிறது. நீங்கள் ஒரு மகளிர் சார்ந்த ஒரு பேசுபொருண்மையை உருவாக்குகின்ற போது இன்னமும் அது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வங்கியல் சார்ந்த விடயங்களை சமூகம் ஒரு புறப்பொருளாக வைத்துத்தான் பார்க்கிறது. அல்லது வங்கி உத்தியோகத்தர்களையும் ஒரு சமூகத்தோடு ஒரு நெருங்கி அல்லது ஒரு தங்களுடைய சேவை வழங்குநராக பார்க்குகின்ற நிலைமை இன்று வரைக்கும் ஏற்படவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் சமூகத்திடம் இருக்கிறது. உண்மையிலே அந்த சூழலை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே முதல் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல ஒரு கேள்வி. உண்மையாகவே அந்த சமூகத்துக்கும் அல்லது நிறுவனத்துக்கும் அல்லது வங்கித்துறையில் இருக்கிற ஒரு இடைவெளி சம்பந்தமான ஒரு ஆய்வு தான் அல்லது அந்த ஒரு கருத்தை தான் உங்களுக்கு நான் முன்வைக்கலாம் என்று யோசிக்கிறேன். உண்மையாக இப்போ சேவை என்ற அடிப்படையில் வரும்போது வங்கித்துறை வந்து சேவையை வழங்குகின்ற ஒரு சேவைத்துறைக்குள்ளே வந்தாலும் இதில் நிதியும் சேவையும் சேர்ந்து இணைந்த பகுதியாகத்தான் இருக்கின்றது. அப்போ நிதியும் சேவையும் இணைந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் சேவை தனியாக உதாரணமாக ஒரு சேவை
சேவை வழங்குநராக 100% இருக்கிறப்ப சமூகத்தினுடைய அடைவுகள் வந்து வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தலாம். அது வங்கிகளோட நிதிகளோடு சேர்த்து பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி சமூகத்தினுடைய சிறிய ஒரு இடைவெளி இருக்கின்றது. அந்த இடைவெளி வருவதற்கான ஒரு காரணம் அல்லது இடைவெளி ஏன் வருகின்றால், இப்போ உண்மையாகவே இந்த நிதியியல் துறையாக அல்லது காப்புறுதி துறையாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த அளவுக்கான மக்கள் அதை விளங்கி இருக்கிறார்கள், அவர்களுடைய அறிவியல் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதுதான் அவர்களுக்குரியான ஈர்ப்பை கொண்டு வரதுக்கு பார்க்குது. உண்மையாகவே இந்த காப்புறுதி துறை அல்லது பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளும் போது நான் நினைக்கிறேன் இந்த வடகிழக்கை பொறுத்த மட்டிலே மேலதிகமாக சமூகத்துக்கு நிறைய சேவையாற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அவர்களுக்கான அறிவியலை அறிவித்து திறனை வளர்த்து வளர்ப்பதற்கான நிறைய வேலை திட்டங்களையும் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்ற விடயத்தை நான் அடையாளப்படுத்துகின்றேன். ஆகவே அப்படியான அந்த சேவைப்பாடுகளை வந்து அவர்களுக்கு அறிவியல் வளர்கிற சந்தர்ப்பத்தில் நிதி நிறுவனங்கள் அல்லது வங்கித்துறை காப்புறுதி துறைக்கும் மக்களுக்கும் இருக்கின்ற அந்த சிநேகபூர்வமான உறவு அதிகரிக்கக்கூடும். உண்மையாகவே ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இப்போ அந்த சமகாலத்தில் ஏன் இந்த பாதுகாப்புன்ற பகுதி மிக முக்கியம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ வளர்ந்து வரைக்கும் எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய நாகரிகங்கள், எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், இது வந்து இப்போ சமகாலத்தில் வந்து நிறைய அதாவது வந்து எங்களுடைய உடல் ரீதியான நோய்கள் அல்லது வருத்தங்கள் வாரத்துக்கான முக்கிய பங்களிப்பான ஒரு காரணமாகவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஆக பின்னைக்குரிய மருத்துவ செலவுகள் எடுத்தமெண்டா எங்களுக்கு நாங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ள முடியாத அளவுக்கு அதனுடைய அதிகரிப்பு கூடிக்கொண்டே போகுது, அதனுடைய தேவைப்பாடும் கூடிக்கொண்டே போகுது. ஆகவே இந்த நிலைப்பாடுகளில் இருந்து மக்கள் வெளியில் வர வேண்டும், அவர்கள் ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்த பாதுகாப்பு தொடர்பாக காப்புறுதி தொடர்பாக காப்புறுதியாளர் நிறுவனங்களோட உறவுகளை வாடிக்கையாளர் மத்தியில் விரிவுபடுத்த வேண்டிய தேவை பாரிய பொறுப்பு நிதி நிறுவனங்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் உங்களுக்கு. சரி, இந்த ஒரு நிதி நிறுவனங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே செயற்படுகின்ற பொதுவாக ஒரு நிறுவனங்கள் இதை செய்கிறதுவா என்கின்ற கேள்வி இருக்கிறது தானே மக்களிடம். அந்த கேள்வியை பொறுத்தப்பட்டு உண்மையாக அப்படி ஒரு விடயம் இருக்கின்றது, உண்மையான விடயம். அந்த வகையில் சாதாரணமாக நாங்கள் 2023 நிறைவு பெற்ற 2023 பொறுத்த மட்டிலே உதாரணமாக எமது HNB அசூரன்ஸ் நிறுவனத்தினுடன் பார்க்கும்போது மாதாந்தம் எங்களுக்கு இருக்கின்ற வாடிக்கையாளர் என்ற அளவு அல்லது வாடிக்கையாளர் எங்களோடு இணைந்து புதிதாக இணைந்து கொள்கின்ற வீதம் வந்து நாங்கள் கடந்த வருடங்களோடு ஒப்பிடும்போது 50% அல்லது 60% அதிகரிப்பை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போன்று வங்கிகள் துறையிலும் சரி நிதி நிறுவனங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு கூடுதலான அதாவது அவருடைய பங்களிப்பும் கூடுதலாக இருக்கிறதை நாங்கள் விளக்கங்கள் ரீதியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. நினைக்கிறேன் அதை வைத்துக்கொண்டு வடகிழக்கை நாங்கள் விசேடமாக பார்க்கும் பொழுது காப்புறுதி நிதியியல் துறையாடன நெருக்கப்பாடு 60% மட்டும் எட்டப்பட்டிருக்கின்றது என்றுதான் நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, இன்றைக்கு இருக்கின்ற இன்னொரு சந்தேகம் எப்படி என்றால், மக்கள் மத்தியிலே இந்த நிதி நிறுவனங்களை அணுகுதல் என்பது தான் அதிகம் பேசுபொருளை உருவாக்கியிருக்கிறது. எப்படி என்றால், எது ஒரு உத்தியோகபூர்வமானது அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் என்கின்ற சந்தேகம் பலருக்கு இருக்கிறது. அது தொடர்ச்சியாக அது ஏமாற்றப்பட்டிருக்கிற தன்மைகள் சார்ந்து இருக்கிறது. எந்த முதலீடுகள் மக்களுக்கு ஆரோக்கியமானது, எது சிக்கல் தன்மையை உருவாக்குகிறது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பெரும்பாலும் கடனை பெறுபவர்கள் அல்லது காப்புறுதியை மேற்கொள்பவர்கள் இந்த சந்தேகத்தோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய முதல் அல்லது பெற்றுக்கொள்ளுதல் என்பது சார்ந்து இருக்கின்ற அச்சம். உண்மையிலே இந்த தெளிவு ஒரு வேளைகளிலே இந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அல்லது உத்தியோகபூர்வமாக செயற்படுகின்ற நிறுவனங்கள் செயற்படாமை அல்லது அவை ஒரு உரிய முறையிலே மக்களை சென்றடையாமை தான் இதை ஏற்படுத்துகிறது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது தானே. இதை பொறுத்த மட்டும் உங்களுடைய விடயங்களை அல்லது நீங்கள் தொடுக்கின்ற கேள்வியின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உண்மையாகவே இலங்கையை பொறுத்த மட்டும் நிதி நிறுவனங்கள் காப்புறுதித்துறை வங்கிகள் எல்லாமே மத்திய வங்கியினுடைய பதிவின் அடிப்படையிலும் மத்திய வங்கிகளுடைய அங்கீகாரத்தின் அடிப்படையிலும் தான் இலங்கையில் செயற்படுகின்றது. ஆகவே நாங்கள் பொதுவாக ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், சாதாரணமாக ஒரு முதலீடு செய்ய போகிறோம் அல்லது ஒரு காப்புறுதி செய்ய போகிறோம் என்றாலுமே கூட அந்த நிறுவனம் பதியப்பட்டிருக்கிறதா, மத்திய வங்கிக்குள்ளான அது அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற விடயத்திலையுமே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உண்மையாகவே இப்போ நாங்கள் இந்த வடகிழக்கை பொறுத்த மட்டும் நிறைய நிறுவனங்களுடைய நிலை நிறுவனங்கள் இப்போ யுத்தத்துக்கு முதல் வந்து நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம், யுத்தத்துக்கு பிறகு நிறைய நிறுவனங்களுடைய செயற்பாடுகளும் வடகிழக்கில் அதிகரிச்சிருக்கு. ஆகவே நாங்கள் உண்மையாக ஒரு நிறுவனத்தை அணுகும் போது அது வந்து மத்திய வங்கிக்குள்ள அவர்களுக்கு நாங்கள் வேணால் பார்க்கலாம், அவர்களுடைய சர்டிஃபிகேட், அவர்களுக்குரிய அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கான அந்த இலங்கையில் அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதை செயற்படுத்துறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறார்
என்ற விடயங்களையும் நாங்கள் பொதுமக்கள் என்ற வகையில் அல்லது வாடிக்கல் என்ற வகையில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால் அதுதான் எங்களுக்கு ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வகிபாகத்தை கொண்டு வரக்கூடிய நிலை அதில் தான் தங்கியிருக்கின்றது. சரி, குறிப்பாக ஒரு வங்கியல் துறை சார்ந்து மக்களினுடைய முதலீடுகள் சார்ந்து அவர்கள் எத்தகைய இடர்பாடுகளை எதிர்நோக்குகிறார்கள், இதில் எந்த அளவு தூரம் அவதானமாக இருக்க வேண்டும் என்பது சார்ந்த உரையாடலாக விரிவடைந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மன்றம் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து தொடரும்.